பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜி பணிவான வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் நாட்டு நலம் கருதி தனிமைப்படுத்தி இருக்கின்றோம். தனிமையில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் இல்லத்தில் இருக்கின்றோம். இப்போ எல்லோருக்குமே ஒரு மன அழுத்தம் இருக்கும். நம்மளுடைய சரியான ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியல, நம் வேலைக்கு செல்ல முடியல, ஒரு தொழில் புரிபவர்கள் தொழிற்சாலைக்கு சென்று அவர்களுடைய சொந்த தொழிலை பார்க்க முடியல. ஸோ இப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இது ஒரு பக்கம் நமக்கு மன இறுக்கம் இருந்தால் கூட, இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த இதை பற்றியே ஒரு பய உணர்வு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பயம் வேண்டும், ஆனால் திடமாக இருக்கலாம். சுகாதாரத்துறை சொல்கின்ற எல்லா வகையான கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணுவோம், அதேபோல் அரசு சொல்கின்ற எல்லா கோட்பாடுகளையும் ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் பயம் மட்டும் மனசு இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழலாம். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, தன்னம்பிக்கை உடைய ஒரு மாமனிதன் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். இன்றைக்கு நன்றாக இருக்கிறேன், நாளை இதை விட நன்றாக இருப்பேன். உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க, வெளியே செல்லும்போது மாஸ்க் அணிந்துக்கோங்க, கைகளை நன்றாக கழுவி கொள்ளுங்கள். இதெல்லாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் மனிதனுக்கு பயம் வந்துடக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடக்கூடாது. நமக்குள்ளே இல்லாத ஆற்றல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு தனி மனிதன் எதையும் சாதிக்க முடியும். மனிதனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளணும். அப்போ அதை புரிந்து கொள்வதுதான் முத்திரைகள். பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதற்கு அற்புதமான முத்திரை முகுள முத்திரை. ஸோ இந்த முத்திரையை நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கைகள் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க, பெருவரல் நோக்கி இந்த நால்வரலையும் குவித்து வச்சுருந்தோம். இது முகுள முத்திரை. கண்களை மூடி 5 நிமிடங்கள் சாதாரண முத்திரை ரிலாக்ஸாக இருங்க. இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கின்ற காரணத்தினால் எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும், இதயம் நன்றாக இயங்கும், நுரையீரல் நன்றாக இயங்கும், நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையோடும் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.